தலைமைதாங்கு உறுப்பினர் அவர்களே, கௌரவ அமைச்சரும் நானும் நிதியமைச்சருடைய அலுவலகத்தில் குறிப்பாக எங்குரான பிரதேசத்தில் இருக்கிற கரும்பு செய்கையாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நிதியமைச்சரோடு 3-4 தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். நாளை மறுநாள் அம்பாறையிலே சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தைக்காக நான் மாவட்ட அதிபர் அலுவலகத்துக்கு போயிருந்தாலும் நாளைய மறுநாள் எங்களுக்கு இங்கு ஒரு வாக்களிப்புக்கு நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்ற காரணத்தினால் அதை சற்று ஒரு சில நாட்கள் தள்ளி நடத்தலாம் என்று இருக்கிறோம். இருந்தாலும் இந்த ஹிங்குரான சீனி கம்பெனியினருடைய நடவடிக்கைகள் குறிப்பாக கரும்பு உற்பத்தி செய்கிற அப்பாவி விவசாயிகளுடைய கரும்புக்காக கொடுக்கிற கொள்வனவு விலையில் அவர்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் பல நாட்களாக விடுத்து கொண்டு வருகிறோம். இல்லை என்றால் அவர்களை பாரம்பரியமாக அவர்கள் செய்து வருகிற அவர்களுடைய நெல் உற்பத்திக்கு அனுமதிக்க வேண்டும், அந்த குறிப்பிட்ட காணிகளை நெல் உற்பத்திக்காக விடுவிக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை சம்பந்தமாகத்தான் நாங்கள் நீண்ட நாள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விஷயம் சம்பந்தமாக இந்த அவையின் கவனத்தை நான் கோர விரும்புகிறேன். மிக விரைவிலே சம்பந்தமாக இந்த கம்பெனியினர் இதற்கு சாதகமான ஒரு பதிலை தராது விட்டால் நாங்கள் மாற்று நடவடிக்கைகள் தீவிரமாக இறங்க வேண்டி வரும். அதிலே எனக்கு அமைச்சர் தருகிற அந்த ஆதரவு குறித்து அவருக்கு நான் நன்றி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விஷயம் சம்பந்தமாக இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அவையின் கவனத்துக்கு கொண்டு வர கிடைத்தமையிட்டு நான் உங்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். தேங்க்யூ.